வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு எக்ஸாம்பிள் சார்ட். இந்த சார்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 1988 பிறந்தது. ஸோ இது இன்னொரு சார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது, இதுவும் சிம்ம லக்னம். ராசி வந்து கடக ராசி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகக்காரர் வந்து ஃபுல்லாகவே குரு அணியை சேர்ந்துடுறது. நார்மலாக சில பேர் ராசி வந்து இன்னொரு அணியையும் லக்கினம் வந்து இன்னொரு அணியையும் சேர்ந்ததாக இருக்கும். இது ஒரே அணியை சேர்ந்தது, அதாவது குரு சூரியன் சந்திரன் அந்த அணியை சேர்ந்த விரைவர் செவ்வாய். அப்போ இந்த லக்கினத்தில் கேது இருக்குது. அப்போ கொஞ்சம் கதை உறைஞ்சவரா, கொஞ்சம் மெல்லியவரா, கொஞ்சம் உயரமானவரா, அப்படி இருக்கக்கூடும். சிம்ம லக்கினமாக வந்திருக்கிறவுடைய கேது வந்திருக்கிறார். மற்றது ஏழில் வந்து ராகு. ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. மற்றது பார்த்திங்கன்னா தாய் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய, தாய் நல்லா இருப்பாள் ஆனால் தள்ளி இருக்கலாம் இருந்துட்டு, இவரை விட்டு வேறு இடத்துலையோ அல்லது இவர் வேறு இடத்துலையோ இருக்கலாம். சந்திரன் நல்லா இருக்குது, ஆட்சி கடவுள் பண்ணாலே ஆட்சி வந்துடும். மற்ற தனிச்சு இருக்கிற அதுவும் மிகவும் நன்மை. மற்றது பார்த்திங்கன்னா பத்தில் குரு, அதுவும் ஒரு நன்மை தான். வேலையானது கொஞ்சம் வேலை பளுவானது குறைவாக இருக்கும், சுலபமான வேலையாக இருக்கும். வக்ரமாக இருக்குது, சுக்கிரனுடைய பார்வையில் இருக்குது. ஸோ வேலையானது சுபத்துவமாக இருக்குது, சுக்கிரனும் தனிச்சிருக்குது. அதால் அதுவும் கல்யாண வாழ்க்கையில் சில இதுகள் இருந்து சங்கடங்கள் இருந்தாலும் ஓரளவு நேர்சீராக போகும். பெண் விஷயங்களில் அஞ்சாம் வீட்டில் புதன் ரவி சனி இருக்கிறது, பிள்ளைகள் ஸ்தானம் வலுவாக இருக்குது. மேபி சிறிது டிலே இருந்தாலும் பிள்ளைகள் வருவதில் ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகள் வரதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குது, 2-3 சைல்டு. அப்படி இந்த புதன் சூரியனோட சேர்ந்துருக்கு, சனி இருக்கிறது தான் கொஞ்சம் நெருடல். ஆனாலும் சின்ன டிலே இருந்தாலும் அது நடக்கக்கூடிய தசாவையும் பொறுத்து பெரிய பிரச்சனைகள் இல்லை. எட்டில் செவ்வாய், அதொன்று தான் கொஞ்சம் நெருடல், ஆனால் அதுவும் சுபத்துவமாக இருக்குது என்று சொன்னால் குருவண்ட வீடு முதல் பார்த்த ஜாதகம் மாதிரி தான். முதல் பார்த்த ஜாதகத்தில் சனி இருந்தார் எட்டில், ஆனால் ரெண்டில் செவ்வாய் இருந்து பார்த்தது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு கூட. ஆனால் அங்கே குரு பார்வை இருந்தது கொஞ்சம் நன்மைதானது. அதால் பெரிய அளவு பயப்படுறதுக்கு இல்லை. சில பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி இருக்கும் முதல் பார்த்த ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறார், தனித்து சுபத்துவமாக இருக்கிறவுடைய சில இதுகள் இருக்கும். மேபி இவருடைய இது இப்படியும் காட்டும், அதாவது இவர் வேலை செய்கிறது வந்து மேபி என்ஹெச்எஸ் அப்படியான இதுவில் வேலை செய்தாலும், அதாவது ஒரு மெடிசினோ அல்லது ஹாஸ்பிட்டல் அப்படி சம்மந்தமான வேலைகள் செய்தாலும் எட்டில் செவ்வாய் இருக்கும். அவர்களுக்கும் செவ்வாய் கூடுதலாக இருக்கிற, கூடுதலாக செவ்வாயின் காரகத்துவத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்போ எட்டில் செவ்வாயின்ட்டு அதுக்காக பயப்படுறதுக்கு இல்லை. இப்போ இந்த பார்த்திங்கன்னா 9 ஒரு கிரகம் இல்லை, 10 குரு பார்த்துட்டோம். 11 மூன்று கிரகங்கள் பார்க்குது, புதன் சூரியன் சனி. 11 இடத்தை மூன்று கிரகங்கள் பார்க்கும் பொழுது அங்கே லாபஸ்தானமும் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். சனி பார்க்குறவுடைய கொஞ்சம் வேலையில் வேலை மூலமாக கொஞ்சம் சில ரெண்டு வகையான லாபங்கள் கிடைக்கக்கூடும் இருந்துட்டு, சிலது கொஞ்சம் காலதாமதமாக சனி பார்க்குறவுடைய, ஆனாலும் லாபம் நன்றாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்கன்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசாவை பார்த்திங்கன்னா, தசா வந்து இப்போ கேது தசா. கேதுவில் இப்போ கடைசியாக இப்போ ஏப்ரலில் துவங்கி இருக்கிறது புதன் புத்தி. ஸோ கேது தசாவில் இவ்வளோ காலமும் அவருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருக்கமேன்னா, கேது தசாவில் சனி புத்தி ஏப்ரல் 2021 ஆண்டு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் அவர் வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் ப்ரெஷரையும் அதை குறைக்கும். இப்போ புதன் புத்தி வந்து கேது விழா இது முடிவுக்கு வருது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்த கேது தசாவை ஃபுல்லாக அதாவது முழுமையாக முடிவடைந்துவிடும். இப்போ இறுதி புத்தி போய்கொண்டிருக்குது புதன் புத்தி, அப்போ நன்மை தான். அது புதன் வந்து சூரியனோட சேர்ந்துருக்கு, வேலை சம்மந்தப்பட்டது தான் நடக்கும் கூடுதலாக, வேலை சம்மந்தப்பட்டது. மற்ற புதன் சுக்கிரண்ட நட்சத்திரத்திற்குடைய கல்யாணம் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டதை கூடுதலாக நடக்கும். ஸோ வேலையில் நன்மைகள்லாம் கூடுதலாக நடக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு.
அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தசா வந்து சுக்கிர தசா. ஸோ சுக்கிரன் வந்து அவருக்கு குருவுண்ட பார்வையில் இருக்குது. ஸோ சுக்கிர தசா நடக்கப்போது ஒரு சுபதிசை தான், அதுவும் ஓரளவு நன்மையாகவே இருக்கும். கூடுதலான சுகத்தை அனுபவிக்கிறதுக்குரிய சான்சஸும் கூட இருக்குது. அதாவது ஓரளவு நன்மையாகவே அது நடக்கப்போகுது. இந்த குரு பார்வையில் இருக்குது சுக்கிரன். ஸோ நேர்வழியிலேயே அது நன்மையாகவே நடக்கும். ஸோ அதுக்கும் மேலே பயப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஆயுளை பற்றி பார்க்கணுமெண்டா, இப்போ சுகஸ்தானமும் ஓரளவு நல்லாவே இருக்கும். இது நாலாம் இடத்துல இது இந்த ஜாதகருக்கும் சுக்கிரனானவர் இருக்கிறார். இப்போ சுகஸ்தானம் ஓரளவு நன்மையாகவே இருக்கும். எட்டில் வந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார் எட்டில் செவ்வாய். ஸோ அதை எட்டி பயப்படுறதுக்கு இல்லை. இப்போ இனி வரக்கூடிய அடுத்த 20 வருடம் சுக்கிர திசை 2022 ஏப்ரலில் இருந்து. ஸோ அது நன்மையாகவே இருக்கும். சின்ன சின்ன அந்த அதாவது கூட சுகத்தை அனுபவித்தாலும் மனைவி மூலமான சுகங்கள், மனைவி சம்பந்தப்பட்ட லாபங்கள் அதுவெல்லாம் அனுபவிக்கிறதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குது. வீடு வாகனம் இந்த சுக்கிரண்ட காரகத்துவங்கள் குரு பார்க்குறவழியே அதை நேர்வழியிலேயே அனுபவிப்பினும். பிள்ளைகள் ஸ்தானம் விளைவாக இருக்குது. பிள்ளைகள் கூடுதலாக பெண் பிள்ளைகள் பெண் ஆண் அப்படி வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒரு பெண் ஒரு ஆண் அப்படி அதுவும் விளைவாக இருக்குது. ஸோ இதில் ஒன்று மனைவின் இதையும் பார்க்கணும். பிள்ளைகள் இதுக்கு பார்க்க ரெண்டு பிள்ளைகள் வர்றதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஒரு ஆண் பெண் ரெண்டு என்ன சுக்கிரன் விளைவாக இருக்கிறவுடைய அடுத்து அதுக்கு அடுத்த சுக்கிர திசைக்கு அடுத்ததாக இருக்க போ 20 வருடம் சுக்கிர திசைன்னா அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது சூரிய திசை. இப்போ சூரிய திசை ஒரு அது வந்து 2042 துவங்கி 48 அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு சந்திர திசை செவ்வாய் திசைன்னு அப்படி போய்கொண்டிருக்கும். அப்போ சந்திர திசை எப்படி இருக்கும், சூரிய திசை எப்படி இருக்கும்னா அதுவும் ஓரளவு நன்மையாக. சூரிய திசை கூடுதலாக வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கும், பிள்ளைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ இந்த சந்திர திசை பார்த்திங்கன்னா அது வந்து 12 வீடு இருக்கிறதையா கூட ட்ராவலிங் அம்மா சம்மந்தப்பட்டது அப்படியானதால் ஊருக்கு போகிறது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது வீடு வாசல்கள் சம்மந்தப்பட்ட அப்படியானதெல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் ஆட்சியில் இருக்கிறதையும் அதுவும் நன்மையாகவே இருக்கும். அப்போ பெரிய அளவில் இந்த ஜாதகத்தை பற்றியும் பயப்படுறதுக்கு இல்லை. லக்னத்தில் கேது இருக்குது, அது ஒரு இது தான். ஆனாலும் கேது இருந்தாலும் கேது கொஞ்சம் அவரை ஒரு தனிமைப்படுத்துகிற மாதிரியான இதுவல்ல அவர் கொஞ்சம் தன்னை வச்சுருப்பார். கொஞ்சம் கதைக்கிறதில் குறைச்சி அப்படி இருக்க குடும்பமொழிய அவனோட குணங்களில் இருக்கக்கூடியது. கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த கோபம் கொஞ்சம் வரும், அதுவரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது அவருடைய மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் அவர் அடக்கியே வச்சிருக்கலாம். கொஞ்சம் தேவையில்லாமல் ஆகியோ பண்ணுறது அதோட குறைச்சி வைக்கலாம். என்ற சிம்ம லக்கினமாக வந்து அதில் கேது இருக்கக்கூடிய கொஞ்சம் கோபங்களை குறைச்சி வைக்கலாம். அதொரு மைனஸ். மற்றபடி ஆயுள் ஸ்தானத்தை பற்றி நான் ஒரி பண்ண மாட்டேன். இந்த ஜாதகம் இருக்கும் 8 செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது. அங்கே நவாம்சத்துலேயும் குருவோடு சேர்ந்துருக்குது, அது ஒரு நன்மை. இப்போ இந்த ஜாதகருக்கு கடகராசி என்றபடியே அவருக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் வந்து 7 சனி நீசம். கடகராசிக்களையே செவ்வாயும் இருப்பார் நீசம், அதோட சுக்கிரனும் இருக்கிறார். அது ஒரு சின்ன இப்போது அது டெம்பரரியான ஒரு இதுதான். அது ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சிரமங்களையும் சிரமம்ண்டு கொஞ்சம் மன அழுத்தம், சகோதரங்கள் இருந்து அவர்களுடனான சில பிரச்சனைகள். இந்த செவ்வாய் நீசமாக இருக்குது, சனியின் பார்வையில் இருக்க இல்லை வேலையில் இருக்கக்கூடிய சில கோலீக்ஸ் அதாவது அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய அவர்களுடன் வேலை செய்யக்கூடியவர்களுடனான சில சச்சரவுகளையும் அது காட்டுது. மற்றது மனைவியுடனான சில மனைவி உடனான பெரிய பிரச்சனைகள் இருக்க போகிறதுல மனைவி சம்மந்தப்பட்டதுகளும் அதில் நடக்க போகுது. என்ன சுக்கிரனும் கூட இருக்கிறபடியா ஸோ அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இருக்கலாம். மற்றது குரு வந்து இப்போ கடகத்துக்கு 8 அது பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 8 குரு இருக்குது, ஓகே. ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் இருந்து வரக்கூடிய சில பணவரவுகளும் இருக்கத்தான் செய்யும். பணவரவுகள் கொஞ்சம் மறைவாக இருக்கும், அதிலையும் பார்த்துக்கொள்ள. அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இது குரு 8 இருக்கிறது பெரிய நான் சொல்ல மாட்டேன் பெருசாக கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா குரு 8 இருந்தாலும் ராசிக்கு 2 இடத்தை பார்க்க போகிறார், 12 இடத்தையும் பார்க்க போகிறார். அப்போ அதாவது செலவீனம் அதாவது வீடு சம்மந்தமாக வாங்குதல் செலவீனங்கள் இருக்க செய்யும். ஸோ அது நோமனாக இருக்கிறது தான். ஸோ அதில் ஒன்றும் இல்லை பெருசாக. அந்த சுகத்தை சுகமொண்டை அனுபவிக்கணும்னா அதுக்குரிய மாதிரியான செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ கோச்சாரத்தின்படி குரு பரவாயில்லை. சனி பார்த்து கொண்டிருக்கார், அது ஒரு நேரிடலான். ஆனாலும் இப்போ சுக்கிரனை நேராக வாரவடியாக
கொஞ்சம் செலவீனங்கள், வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி இருக்கத்தான் செய்யும். இப்போ சனியும் செவ்வாயும் நீசமாகி நேராக நேராக பார்க்கணும். பக்க செவ்வாய்க்கு பக்கத்தில் சுக்கிரன் இருப்பார். ராகு வந்து 11 இருக்கிறது நன்மை கடகத்துக்கு. 5 கேது இருக்கிறது ஓகே. இப்போ பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் மூலமான பிரச்சனைகள் அதுவெல்லாம் கொடுப்பினும் அவர்களை பராமரிக்கிறது அதுவெல்லாம் இருக்கக்கூடிய சிரமங்கள். பூர்வீகமாக இருந்தால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடியது அது உங்களோட ஊரில் இருந்து அது சம்மந்தமான இதுவள் மற்றது கொஞ்சம் ஆன்மீகத்தன்மைகளில் ஈடுபாடு கொள்வது கடகராசிக்கு இதுவெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள். இப்போ இது பொதுவானவை தான். அப்போ இப்போ இருக்கக்கூடியவருக்கு தசா வந்து இப்போ அந்த கேது தசா இவ்வளோ காலம் இருந்த கேது தசா முடிஞ்சு அவருக்கு இனி சுக்கர திசை நல்ல ஒரு தசா ஸ்டார்ட் பண்ண போது. அதாவது ரெண்டு கல்யாண வாழ்க்கையில் அவர் நுழைய போகிறார். ஸோ மனைவி மூலமான சந்தோஷங்களுக்கும் மற்றது நல்ல நன்மைகளுக்கும் கூடுதலான சான்சஸ் வீடு வாங்குதல் அப்படியான அனுபவிப்பு என்றதுக்கு உரிய அந்த சுக்கர திசா வந்தாலே ஒரு ஆளுக்கு அந்த அதுவும் நல்ல வயசில் பெறணும். கூடுதலாக அந்த கடக ராசியாக்களுக்கு அந்த சுக்கர திசை நல்ல ஒரு வயதில் வந்துடும். அதுதான் கடகராசியாக்கள் இணையமான ஆக்கள் நல்லா இருப்பினும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த சுக்கர திசை அவர்களுக்கு அவர்கள் கடகராசியில் 3 நட்சத்திரம் ஆயிலியம் புனர்பூசம் பூசம். அப்போ இந்த கூடுதலாக பூசம் ஆயிலியம் தான் கூட கடகராசியில். புனர்பூசம் ஒரே ஒரு மாதம் வரபடியாக எங்கேயாவது அபூர்வமாக இருப்பார்கள். இப்போ இதில் பிறக்கக்கூடிய ஒரு கடகராசியில் கூடுதலாக அந்த சுக்கர திசையானது நல்ல இடத்துலையும் இருக்கணும். சுக்கரனும் லக்கினம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். என்னாலும் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அது அந்த 25 வயசில் துவங்கும் இணையமாக அந்த சுக்கர திசை அவர்களுக்கு துவங்கும் பொழுது அவர்கள் இணையமான கடகராசி ஓரளவு நன்மையாகவே இருப்பார்கள். நல்லபடியாகவே கல்யாணத்துக்கு பிறகு நல்ல வயதிலும் அவர்களுக்கு கல்யாணம் நடந்துடுறது அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ ஆயுள் ஸ்தானத்தை நாங்கள் பார்த்தோம்னா இவருடைய லக்கினத்தின் நட்சத்திரத்தை பார்த்துடுவோம். இவர் 19 டிகிரியில் பிறந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 14 இப்போ இவருக்குரிய வயசு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிட்டு 33 வயசு. அதனால் 14, 24, 34 ஓகே. இவருக்கு 34 வயசு முடிஞ்சதண்டா இப்போ இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். சுக்கரன் அதிலே இருக்கிறார். 34 வயசுக்குள்ளே கல்யாணம் முடியணும். ஸோ 34, 33 முடியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு இப்போ 33 34 முடியணும். இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே முடியணும். இப்போ இந்த அவருக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குன்ற கேள்வி. ஸோ அது சரி. அதுக்கு பிறகு பிள்ளைகள் வாரத்துக்கு முடிய சான்சஸ் கூடவே இருக்குது கெரியண்டு 2 இடங்களுக்கு. இப்போ அதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாகவே அவர் அனுபவிக்க போகிறார். சில வேலைகளில் அதுக்கு அடுத்த 34 வயசுக்கு பிறகு அந்த 10 வருஷம் வந்து அவருக்கு வேலை சம்மந்தப்பட்டது தான் நடக்கப்போகுது. வேலையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன், வேலை உயர்ச்சி அதுவெல்லாம் நடக்கப்போகுது. நல்லதான் நடக்கும், அது பிரச்சனை இல்லை. சில சில பழுவல் இருக்கும், வேலை பழுவல். ஆனால் உயர்ச்சிகளை பார்க்கலாம். அதுக்கு பிறகு தாய் மூலமான நன்மைகள், ஊரில் இருந்து வரக்கூடிய நன்மைகள், பிறந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இருக்குது. தாய் மாரி இருக்கக்கூடியவர்கள் ஊடாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இருக்குது. அதாவது 44, 44 வயசுக்கு பிறகு 44-54 வயசுக்கு உள்ள தெளிவாக சொல்கிறேன்டா. இப்போ 34 வயசு வரைக்கும் வேண்ட கல்யாண வாழ்க்கையானது ஆரம்பமாகுது. இப்போ இந்த 34-44 வேலை சம்மந்தப்பட்டதுகள், 44-54 தாய் மூலம் தாய் மாரியாக இருக்கக்கூடியவர்கள் தாய் நாட்டிலேருந்து வரக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். 54 பிறகு தான் இவர் கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் பிரச்சனைகள் உண்டுட்டால் ராகு உண்டை இதுக்குள்ளே போகிறபடியா. அப்போ அவருக்குரிய சோ கிட்டத்தட்ட 54 சொல்லிட்டேன். 54 பிறகு, அதாவது சரியாக 54 வயசுக்கு பிறகு, 54 வயசுக்கு பிறகு இவருக்குரிய இருக்கக்கூடிய திசா வந்து இப்போ சுக்கிர திசை துவங்கி 2042 இல்லைதான் முடிவடைய போகுது. அப்போ 2042 இவருக்குரிய வயசு வந்து இப்போ 33 கிட்டத்தண்டு வச்சாலும் இன்னும் ஒரு 20 வருஷம், 33-53. ஸோ சரியாக 53, சரி நான் போட்ட கணக்கு சரி. 54 பிறகு சூரிய தசா வரும். சூரிய தசா பெரியளவில் அது லக்னாதிபதி தசா, பெரியளவு பிரச்சனை கொடுக்காது. என்றாலும் சூரியனில் வரக்கூடிய ராகு புத்திகள் அவதானம் தேவையாக இருக்கும். ஏண்டா ராகு வந்து லக்னத்தில் 7 வீட்டில் இருக்கிறபடியா. ஸோ 54 வயசு வரைக்கும் இவருடைய வண்டி சக்கரம் ஓரளவு நன்றாகவே ஓடும். அதுக்கு பிறகு சில சில அலைச்சல்கள் பழுக்கள் அதோடு இருக்கத்தான் செய்யும். அதை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அவ்வளோந்தான். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சூரிய திசையும் ஓரளவு நன்றாகவே இருக்கும்.
54 வயசு வரைக்கும் ஓரளவு நன்றாகவே போவோம். அதுக்கு பிறகு சில நடுகளுமே சுகத்தை அனுபவிக்க முடியாது, சில சில கஷ்டங்களையும் அனுபவிக்கத்தான் வேணும். ஸோ அது 54 வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் சிறிது சிறிதாக, அதாவது கொஞ்சம் வருத்தங்கள் வரலாம், மனைவி மூலமான சில சில பிரச்சனைகள் வரலாம், அப்படி எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கத்தான் வேணும் ஒரு வயசு போய்க்கேன். ஸோ அதை அப்போ பார்த்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த ஜாதகம் நன்றாகவே இருக்குது. ஆயிலை பற்றி இப்போதைக்கு பயப்படுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதோட நான் ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லணும். ஏன்னென்று சொன்னால், இந்த ராகு வந்து ஏழில் இருக்குது. இப்போ சனி வந்து இப்போ இந்த ராகுக்கு மேலால் குரு போய் கொண்டிருக்குது. அப்போ இந்த சரியான காசு செலவினங்கள் கூடுதலாக இருக்கும் இப்போதைக்கு. இந்த வருடம் குரு ராகுக்கும் இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு மேலால் போவார். சனியானது இங்கே இருக்கிறார் ராசியை பார்த்துக்கொண்டு, சனி வந்து அடுத்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு திருப்பி அவரும் இந்த கும்பத்துக்கு வரும் பொழுது குருவானவர் இங்கே மேலே போயிடுவார், தண்டை வீட்டுக்கு போயிடுவார் அல்லது கீழே வந்துடுவார். அது பிறகு பார்த்துக்கொள்வோம், அது நன்மை தான். ஆனால் அந்த சனியானது அடுத்த வருடம் ஜூனுக்கு அப்படி இந்த ராகுக்கு மேலும் ராகுக்கு மேலால் போகும் பொழுது சின்ன சின்ன வேலைகளில் ப்ரெஷர் சங்கடங்களை சந்திக்கலாம். அது டெம்பரரி தான், அந்த கோச்சார பலன் தான் அது. ஸோ அதுவள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அடுத்த வருடம் அந்த சனியானது ராகுக்கு மேலும் போகும் பொழுது கொஞ்சம் அவதானம் தேவை. அதை அடுத்த வருடம் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த ஜூனுக்கு பிறகு. இப்போதைக்கு இந்த ஜாதகர் பயப்படாமல் திருமண வாழ்க்கையில் ஈடுபடலாம். நன்றி, வணக்கம்.